என்னோட பெற்றோர்களுக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு. அவங்கள அடிக்கடி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் என்னோட செலவுகள்ல மருத்துவ செலவுகள் தான் ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு சுத்தமா தெரியல. அப்பதான் ஆர்வமுள்ள மக்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்க எங்களிடம் அணுகவும்னு நான் ஒரு காப்பீட்டு நிறுவனத்தோட விளம்பரத்தை பார்த்தேன். நான் அந்த நிறுவனத்தையும் அணுகினேன். அதோட விற்பனையாளர் என்னை ரொம்பவே மகிழ்ச்சியா வரவேற்றாரு. ஒரு பாலிசி விற்கிற உற்சாகத்துல அவர் இருந்தாரு. சார், இங்கே ப்ரப்போசல்ஸ் இருக்கு. இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் விவரங்கள் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பாதகமாயிருந்தா அதை தெரிஞ்சுக்க மருத்துவ பரிசோதனைகளுக்கான படிவங்களும் இருக்கு. நான் அந்த விரிவான மருத்துவ அறிக்கை படிவங்களை படிச்சு பார்த்தேன். அதுல கொடுக்கப்பட்டுள்ள மருத்துவ படிவங்கள்ல என் பெற்றோரின் நோய்களுக்கு உடனடியா எந்த இழப்பீடும் அநேகமா பெற முடியாதபடி பாதகமா குறிப்பிடப்பட்டிருந்தது. அதோட திட்டக்கூறுகளின் படி நான் காப்பீட்டுக்கான இழப்பீடு பெற குறைஞ்சது 4 வருஷமாவது காத்திருக்கணும். அது என்னோட எண்ணத்துக்கு ஏற்பதா இல்ல. அது மட்டும் இல்லாம என்னதான் காப்பீட்டு நிறுவனம் பணம் தர முன் வந்தாலும் இந்த மாதிரி விரிவான சோதனைகளுக்கு யார் தான் சம்மதிப்பாங்க? என்னோட பெற்றோர்களுக்கு 60 வயசுன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. அவங்களுக்கு மருத்துவ ஆய்வு பாதகமா இல்லைன்னா திட்டப்படிவத்துல நீங்க அப்படியே குறிப்பிடலாம். மருத்துவ பரிசோதனைக்கும் அவசியம் இல்ல. ஆமா, நான் அவங்கள பாதுகாக்க முன்னெச்சரிக்கையா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கதான் முடிவு செஞ்சிருக்கேன். நல்ல திட்டம் சார், உங்க எதிர்காலத்துக்கு உதவியா இருக்கும். என்னோட பெற்றோர்கள் மருத்துவ ரீதியா பொருத்தமானவங்கன்னு திட்டப்படிவத்தை நான் பூர்த்தி செஞ்சேன். அது மட்டும் இல்லாம அவங்களோட முந்தைய மருத்துவ அறிக்கையும் எதையும் சமர்ப்பிக்கல. என்னோட நேரமோ என்னவோ எனக்கே தெரியல. அடுத்த 2வது மாசமே எங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு அவங்கள மருத்துவமனையில் சேர்க்க வேண்டியதா போயிடுச்சு. கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டிக்காக நான் இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அப்ளை பண்ணேன். எங்க அம்மாவுக்கு ஏற்கனவே இதய நோய் இருந்ததா சொல்லி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ன்ற அடிப்படையில என்னுடைய கோரிக்கையை டிபிஏவால மறுக்கப்பட்டதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். நீங்க எந்த அடிப்படையில இதை மறுக்கிறீங்க? நீங்க என்னோட திட்டப்படிவத்தை பார்க்கலையா? அவங்க ஆரோக்கியமா இருக்காங்கன்னு நோய்வாய்ப்படலன்னு அதுல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கேன். சார், அவங்க ஏற்கனவே இதய நோய் பிரச்சனை உள்ளவங்கன்னு வெளிப்படையா தெரியுது. எங்க விசாரணையில நிரூபிக்கப்பட்டிருக்கு. ரஞ்சன், உங்க அறிக்கையில நீங்க எப்படி பொய்யான தகவலை கொடுக்கலாம்? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்படி உண்மையை மறைக்கணும்னு தோணுச்சு? உங்க பேரண்ட்ஸுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காம விட்டதை நினைச்சு எனக்கு வியப்பா இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க தான் ஏமாந்து போயிட்டீங்க. உங்க எதிர்கால பாதுகாப்பு பாலிசி கூட நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நான் வெக்கப்படுறேன். நிச்சயமா இனிமே இந்த மாதிரி நான் செய்யவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, உங்க அறிவுரைக்கு ரொம்ப நன்றி. திட்டப்படிவத்தை நிரப்பும் போது அது தொடர்புடைய விவரங்கள் அனைத்தும் உண்மையானதாக இருக்கணும். நீங்க இளமையில ஆரோக்கியமா இருக்கும் போதே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.